ഓം ക്ലീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 21/7/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. காலை 10:26 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் சதயம். காலை 6:59 பின்பு பூரட்டாதி. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை. மாலை 1 மணி அதாவது மதியம் 1:45 2:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர்க்குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இன்னைக்கும் இருக்கிறதுனால இந்திர யோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை சந்திக்க முடியும். பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி மிகுதியாகும். மாணவிகளுக்கு அதாவது கல்வி அப்படிங்கிறத விட பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் வெற்றிக்கணையை தொட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உதவி செய்தவர்களை விட உதவுவது போல் நடிப்பவர்கள் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாலபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் DS. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து அந்த சனி பகவானோடு கேது பகவானும் இணைந்து இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனைகள் உருவாகும். தெளிவான செயல்பாடுகள் அதிகரிக்கும். என்னதான் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட நாமளும் சொந்த தொழில் செய்யணுங்கிற அந்த ஆசைக்கு மேலான முயற்சிகள் அதிகமாகும். அதன் காரணமாக தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற ஸ்தானத்திற்குண்டான வழிவகைகள் ஆரம்பமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால யம தர்மத்தையும் சிவ தர்மத்தையும் ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரகண்டநாதர். அதிஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் HW. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை விரும்பக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் புதாத்திய யோகம், பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய அமைப்பு, இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க வைக்கும். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை சிந்திக்க வைக்கும். சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட நல்ல நல்ல நன்மையான சூழ்நிலைகளை இன்றைய நாள் முழுவதும் சந்திக்க வைக்கும். இவர் இதே சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ராமபிரான் வாழ்ந்து சொன்னதையும் இயேசுபிரான் கூர்ந்து சொன்னதையும் ஆழ்ந்து கவனிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் FI.
பம்பரமாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பாதை மாறிய ஒரு சில பிள்ளைகள் பண்பாட்டை நேசித்து திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட சில நேரங்களில் பாசத்துக்கு கிடைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ரேணுகாம்பாள். அதிர்ஷ்டயன் 4 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி. உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் அதிகாரமான சாதனைகளை நிகழ்த்தி காட்டக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உருவாகும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பல பல வாய்ப்புகளுக்கிடையே சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டுரங்கர். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஓ. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் அமர்ந்து சூரிய பகவானோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்த சோகங்களும் வறுமையான கீதங்களும் பிரச்சனையான ஒரு சோகங்களும் விலகி பிரபல்யமான சூழ்நிலைகள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆதாரத்தையும் அதிகாரத்தையும் அன்பால் வெல்ல முடியும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி எம். இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தன வரவு அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால தாய் வழி உறவுகளில் சந்தோஷமும் மன ஆறுதலும் தாய் வழி சொத்துக்கள் சந்தோஷமான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். மாமன் மைத்துனர் வகையில் மகிழ்ச்சி மிகுதியாகக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மண்ணை வெறுத்தவர்கள் கூட பெண்ணை வெறுத்ததில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனுபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஓ. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும்.
அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஏட்டு கல்வி மட்டுமே வீட்டுக்கு உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி பெரியநாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில சனி பகவானும், சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவானும், அதே சூரிய பகவானோடு ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் கனத்த வருமானத்தை சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே இருக்கிற தொழிலை மாற்றலாமா அல்லது தொழிலை விட்டுட்டு ஏதாவது உத்தியோகத்துக்கு போகலாமான்னு கவலைப்பட்டவர்களுக்கு அதே சொந்த தொழில் நல்ல முறையில் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனை மனோபயம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UK. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அதே சமயம் தொழில்துறையில் உள்ளவங்க, செங்கல் சூளை வச்சுக்கிறவங்க, மணல் விற்பனை செய்கிறவங்க, இந்த மாதிரியான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்கள் பெருகக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைக்க தெரிந்தவனுக்கு உப்புக்கல் கூட வைரக்கல் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. நிதானத்தை கடைபிடித்து நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெத்தவங்களை மதிக்காத குழந்தைங்க கூட இன்றைய நல்ல மற்றவங்க கிட்ட பெத்தவங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்பா என்ற கம்பீர ஸ்தானத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் வாழுகிற தெய்வமாக இருக்கக்கூடிய தாயாருடைய மதிப்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ தெரியாதவனுக்கு வைரக்கல் கூட உப்புக்கல் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை வனநாதர். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் வாகனமும் வாங்கக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே வாகன சம்பந்தப்பட்ட, டிராவல் சம்பந்தப்பட்ட, போக்குவரத்து துறையில் உள்ளவர்களுக்கு பொறுப்பான சிறப்பும் புன்னகையான வருமானமும் அதிகரிக்கும். ஓட்டுநர் பணியில் உள்ளவங்க சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஏற்கனவே வாகனம் சம்பந்தப்பட்ட கடன் தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால உள்ளத்தோடு போராடுவதே உண்மையான போராட்டம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதர். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DJ. ஓம்
வாச வாச்சிதாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் வாச வாச்சிதாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமாகவே வரும். அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.